ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி சில அமேசிங்கான கிட்ஸ் டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். அதே மாதிரி யாராக லைக் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷன். வேற என்ன கண்டு வேணுமோ கமெண்ட் செக்ஷன் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்வென்ச்சர் ஃபோர்ஸ் வீட்வின் சூப்பரான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து கைதி படம் பார்த்துருப்போம் எல்லாருமே. ஸோ அந்த படத்தை கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பேராண்மை அப்படின்ற படத்தில் கூட அந்த கன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பெரிய கன் அது. ஸோ வச்சு டப்பு 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 டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாய் கன் இருந்தால் எவ்வளோ செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய் கன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கன் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும். பட் கலர் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்ஸ் வந்து நீங்கள் எத்தனை புல்லட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு சுடலாம். நீங்கள் மட்டும் போட்டு டப்ப 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 டப் டப்னு சுட்டுக்கலாம். செம ஃபன்னாக செம ஜாலியாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு கன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ப்ரொஜெக்ட் எக்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள். இது என்ன கேஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு தான். ஆனால் நைட்டில் வச்சு சொல்கிறது செம்மையாக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்க்ரீன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு செவ்ரு இருக்குது பார்த்திங்களா, அதுவே அந்த லைட் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பு 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 டப்புன்னு சுட்டு செம்மையை என்ஜாய் பண்ணி விளாட்லாம். ஸோ கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு கன்ஸ் இருக்கும், சிவப்பு ப்ளூ, எது வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். ரெண்டுத்தில் எதை வேணால் எடுத்துக்கலாம். ரெட் ரேஞ்சர்னால் ரெட் எடுத்துக்கோங்க, ப்ளூ ரேஞ்சர்னால் ப்ளூ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கன்ஸை வச்சு ஜாலியாக சுட்டு விளாட்லாம். கீழே வந்து ப்ரொஜெக்டர்லேயே நீங்கள் எத்தனை பேர் யார் யார் சுட்டிருக்கீங்க அப்படின்றது கரெக்டாக காட்டுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் வின்னரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் தானே வச்சா வின் பண்ண அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் சமயத்தில். ப்ரோயோ விஆர் ஒரு அமேசிங்கான கேமருக்கு பிடிச்ச ஒரு டாய் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அப்படியே கேம் உலகத்துக்குள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு சென்சார்ஸை வந்து உங்கள் உடம்புல செட் பண்ணுவாங்க ஃபுல் பாடியிலையும். ஸோ நீங்கள் எப்படிலாம் மூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த கேமில் இருக்க கேரக்டர் அழகாக மூவ் ஆகும். ஸோ நீங்களே வந்து கேம்குள்ளே போன மாதிரி இருக்கும். செம அட்வென்ச்சராக ஃபைட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அவனை மூக்கில் குத்துனா மூக்கில் குத்தலாம், வயிற்றில் குத்துனா வயிற்றில் குத்தலாம். ஸோ வேறு லெவலில் வந்து அந்த கேம் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வே ஆஃப் பிளேயிங் வந்து உருவாக்கும். ஸோ ஒரு அமேசிங்கான கேஜெட். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது வந்து செம கூலாக அமேசிங்காக இருக்குது. சாஃப்ட் புல்லட் ஷார்ட் கன். உங்களில் எத்தனை பேருக்கு ஷார்ட் கன் பிடிக்கும்? டெர்மினேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில்லாம் அந்த ஷார்ட் கன் வரும். தமிழ் படத்தில் சில படத்தில் பார்த்துலாம், பட் மோஸ்ட்டாக அவ்வளோலாம் வராது. ஸோ ஒரு இலி இழுத்துட்டு அழகாக சுட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு போகும். இதில் வந்து சாஃப்டான புல்லட்ஸ் கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ்லாம் வந்து உருவாக்காது, நம்ம உடம்புல அடியும் படாது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு கன் தான். ரொம்ப ரொம்ப அமேசிங்காக உருவாக்கியிருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கன்ஸ்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். கீழே அழகாக புல்லட் போடுற இடத்த பாருங்கள். எடுத்துடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றாக லோட் பண்ணிவிட்டு டொப்பு 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 டொப்புன்னு உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் சொல்லலாம். அனிமல்ஸ் மேலே அதை சொல்லக்கூடாது, அனிமல்ஸை சேஃபாக பார்த்துங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே சுட்டு விளையாடலாம். இது வந்து ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் ஏற்படுத்தாது. ஸோ ஒரு சூப்பரான கேஜெட். பிளாஸ்டர் போட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொடக்டிவான கேம் தான் இது. ஸோ கன் வச்சு ஃபயர் பண்ணி விளையாடிட்டு இருக்குமே அது ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கன்லாம் ஃபயர் பண்ணும்போது இந்த மாதிரி செவ்வறு பிரியாடு ஒழுந்திட்டா உங்கள் மேலே அந்த கன்னோட புல்லட்ஸ் படாது, அதாவது டாய் புல்லட்ஸ். ஸோ ரொம்ப எல்லாம் ஹர்ட் பண்ணாது, லைட்டாக தான் வலிக்கும். பட் அதை தடுக்கிறதுக்காகவே உருவாக்கப்படுதா இது. செம ப்ரொடக்டிவாக இருக்கும். நீங்கள் அழகாக அது பிளாடி நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே ஆர்மியில் சுடுற மாதிரியே சுடலாம். ஸோ ஒரு செம்ம அமேசிங்கான ஒரு ஃபீலை உருவாக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ செம அமேசிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கலர் தாங்க வேறு லெவலுங்க. நீங்கள் எப்படி வேணால் உருவாக்கிக்கலாம், டோர் மாதிரி, வீடு மாதிரி. ஸோ இங்கே இஷ்டம். ஜெல் பிளாஸ்டர்ஸ் இந்த டாய் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு தான். நார்மலான ஒரு டாய் கன்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் வந்து சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து வலிக்க தான் செய்யும். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஜெல்லியை வச்சு ஒரு கன்னை உருவாக்கியிருக்காங்க இவங்க. ஸோ வேறு லெவலில் வந்து அதை வச்சு சுடலாம். அந்த புல்லட்ஸ் வந்து நம்ம மேலே பட்டாலும் ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாய் தான் இது. கிட்ஸுக்காகவே மெயினாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த டாய். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஜாலியாக மரத்து பின்னாடி நின்றுக்கலாம், எங்கே வேணால் நின்றுட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாட்லாம். சுட்டுக்கிட்டு பக்கத்தில் நின்று சுட்டாலே ஒன்றுமே ஆகுது, செம்ம அமேசிங்காக இருக்கும். அயன்மேன் க்ளவ். ஸோ அயன்மேன் போட்டு வரப்பாருங்க அந்த மாதிரி தான். பட் இதில் வந்து எந்த பவரும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து டாய் தான் இது. நம்ம கன்ஸில் எப்படி பின்னாடி லிவர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை இழுத்து சுடுறோமோ ஸோ அதே மாதிரி நார்மல் கன் தான். சூப்பராக இருக்கும் பாருங்கள் காய்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு, உங்களுக்கு சத்தியமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் பெரிய ஃபேமிலியாகும். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இனிமேல் அதை கண்டினியூவாக பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட்டில் வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நான் உங்கள் கேஜெட் தமிழா.